டே ப்ளூ சட்டை, எத்தனை படத்தை கழுவி ஊத்துற? உன் படத்துல ஒரே ஒரு சீன் மொக்கையா இருந்தாலும் மௌனே நீ செத்தடா. அதை வச்சு பழகணும்னு இருக்கு. நீ எதுக்கு போய் ஒரு படம் எடுத்து அவனுக்கு எல்லாம் கண்டென்ட் கொடுக்குற? நீ எப்படி எடுத்தாலும் நான் கழுவி ஊத்த போறேன். சரியா இருந்தாலும் பரவாயில்ல, தவறா இருந்தா அதை மீன் போட போறீங்க. சரி, அதுவும் ஒரு ரீச் தான். அவர் ஒரு ஒரு நிமிஷம் என்ன ஒரு வினோத ஜந்து பாக்குற மாதிரியே பார்த்தாரு. சார், குழந்தைய குளிப்பாட்டி அழகுபடுத்துறதுன்னு ஒன்னு இருக்கு, குழந்தைய குளிப்பாட்டி கொள்றதுன்னு ஒண்ணு இருக்கு. குளிப்பாட்டி கொள்ளுறாங்க சார், இந்த வாயா இதை பேசி அப்படின்னு கேட்பீங்க. படத்தை பார்த்துட்டு வரவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கருப்பு சத்தம் வாங்கி போட்டு சார், நம்ம டாக்குமெண்ட்ரி எடுக்கலையே சார், சினிமாலாம் எடுக்கிறோம் அப்படின்னு. எங்களுக்கு குறைஞ்சது ஒரு 10 லட்சம் ரூபா நஷ்டம் ஆகிடும். நான்லாம் அப்படியே ஜீப் வரும் ஏற்றிட்டு போயிடுவாங்க நம்மளேன். நான் அப்படியே சைஸாக நைஸாக பேசி அந்த கதையை நான் எழுதி வாங்க சரிட்டு அப்புறம் நம்ம சென்சாரில் போய் மாட்டிக்கிச்சு படம். ஏய், அந்த பாட்டில் எத்தனவங்கடா அப்படின்னாப்புல. ஓடிடியில் எல்லாருமே வந்து மலையாள படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடியன்ஸ் வந்து நமக்கு முன்னே போயிட்டான். இன்னைக்கு நம்ம படைப்பாளைகளுக்கு முன்னே அவன் போயிட்டான். இவ்வளோ பேச்சு பேசுறிய, உத்தரதாண்டவம் படத்துக்கு ஏன்டா விமர்சனம் பண்ணலை? அவங்க பயப்படுறத விட நான் பயந்துருந்தேன் நம்மளை போட்டு கொடுத்துருவானுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து யாரையும் நாங்கள் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி யாரையுமே கூப்பிடல. இங்கே வந்திருக்க எல்லாரையுமே நாங்கள் சீஃப் கெஸ்ட்டாக தான் நினைக்கிறோம். எல்லாருமே எங்கள் சார்பாக வந்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் இந்த படத்துக்கு தொடர்புடையவங்க தான். படத்தில் நடிச்சிருப்பாங்க, அல்லது படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அல்லது எங்களுக்கு நிறையா ஆலோசனைகளை கொடுத்துருப்பாங்க. நிறையா அந்த மாதிரி உதவி செஞ்சவங்களை தான் கூப்பிட்ருக்கோம். வெளியிலேருந்து யாரையுமே கூப்பிடல. வெளியிலேருந்து யாரையா கூப்பிட்டா அவங்க வந்து நம்ம பார்த்துருக்கோம் நிறையா. வேறு வழியே இல்லாமல் இந்த ட்ரெய்லர் நல்லா இருக்குதுன்னு சொல்லணும், மியூசிக் நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். சில பேர் போய் காரில் ஏறிட்டு திரும்பி வந்ததெல்லாம் விழாநாயகன் இசையமைப்பாளர் எங்கப்பா மாணிக்கம்மா பேர் நல்லா இசையமைச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தர்ம சங்கடத்தை யாரும் கொடுக்கூடாதுன்றனால நம்மளை நம்மளே பாராட்டிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி பண்ணிட்டோம். இதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. சரியாக இருந்தாலும் பரவாயில்ல, தவறாக இருந்தால் அதை மீன் போட போகிறீங்க. சரி, அதுவும் ரீச் தான். ரீச் முக்கியம் இல்லையா? படத்தில் நாங்கள் டைட்டில் கார்டில் போட்டதை தான் இப்போ சொல்கிறோம். சும்மா வாயால் சொல்ல மனசார நாங்கள் சொல்கிறோம். இந்த சென்னை மக்களுடைய பாரம்பரிய நடனம், பாரம்பரிய இசை அப்படின்னு இருக்குது. கானா பாடல்கள் நம்ம சென்னைக்குன்னு ஒரு ஒரு வட்டாரத்துக்கும் ஒரு டான்ஸ் இருக்கும், ஒரு பாட்டு இருக்கும். அந்த கானா கலைஞர்களை பாரம்பரியமாக பாடி வந்த கானா கலைஞர்களையும் இப்போவும் பாடிக்கிட்டு இருக்கவங்களையும் இனி பாட போகிறவங்களையும் நாங்கள் எல்லோரையும் நன்றியோடு பார்க்குறோம். நாங்களும் சில கானா பாடல்கள் அதிலேருந்து எடுத்துக்கிட்டதை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். அந்த நடன நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க பாருங்கள், டான்சர்ஸு. இந்த டான்ஸ் நீங்கள் வேறு எந்த படத்துலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. ரோட்டில் வேணால் பார்த்துருப்பீங்க, படத்தில் பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப அற்புதமான ஆட்களை நாங்கள் செலக்ட் பண்ணி போட்டிருந்தோம். பாரம்பரியமாக அதை காப்பாற்றிட்டு வந்த அந்த கலைஞர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் பட்டினப்பாக்கம் பகுதியில் நாங்கள் படப்பிடிப்பு நடத்தினோம். அந்த பகுதியிலாம் படம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்த அந்த பட்டினப்பாக்கம் சீனிவாச புரம் மக்களுக்கும் பட்டினப்பாக்கம் ஜெயராமன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து படத்தில் ஒரு கதை ஒன்று பயன்படுத்தியிருக்கிறோம். அது தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா சொன்ன ஒரு கதையுடைய இன்னொரு வடிவத்தை நான் சொல்லியிருக்கேன். என்ன இருந்தாலும் யாருக்கான உரிமையோ அவருக்கு அந்த பெருமை போய் சேரணுன்றக்காக அதை சொல்கிறேன். அப்புறம் எங்கள் இந்த படத்துக்கு நான் இந்த ஸ்கிரிப்டை படம் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணவுடனே நான் இந்த கதையை போய் எங்கேயும் பதிவுலாம் செய்யலை. முதல்ல எனக்கு அந்த கதையை பதிவு செய்கிறதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. என் கதையை இன்னொருத்த எடுத்துட்டான்னா அது கதையே இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஒரு பருத்திவீரன் படத்தை இன்னொரு வாட்டி அமீரே எடுக்க முடியுமான்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கதையை நான் என் கதையை முடிவு பண்ண பிறகு இந்த கதையை தூக்கிட்டு நான் எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்படி இந்த கதை விவாதத்தில் நான் சொல்லும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது. எப்போவுமே நம்ம போயிட்டு ஒரு நான் டைரக்டர் ஆகிட்டேன், எனக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னவுடனே எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா கன்க்ராச்சுலேஷன் அப்படின்வாங்க, கை கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல போய் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜான் எங்கே இருக்காரு? இப்போ கை தூக்குறீங்க, அப்போ கம்முன்னு இருந்தீங்க.
போயிட்டு நாங்கள் விஐபி ஹேர் கலர் ஷாம்பு நான் விளம்பரம் போட்டிருந்தேன், உங்களுக்கு அநேகமாக தெரிஞ்சிருக்கும். அது நடிகர் ஆர்கே, நடிகர் தயாரிப்பாளர் ஆர்கே அண்ணனுடைய கம்பெனி. அந்த விளம்பரத்துக்கான நான் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவரை சந்தித்து பேமெண்ட் விஷயமாக தான் போனேன். ஜான் தம்பி கூட தான் கூட்டம் போனார். அவர் ஒரு நிமிஷம் என்ன ஒரு வினோத ஜந்து பார்க்குற மாதிரியே பார்த்தாரு. உனக்கு இதுக்கு எந்த வேலை என்னாரு. அப்புறம் ஜானை பார்த்தாரு. என்ன கதை கேட்டேன், நல்லா இருக்கும் நான் இருந்துட்டு போட்டான். உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னாரு. இல்லைண்ணா, கதை கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். யோ, நான் சொல்கிறது புரியுதா இல்லையா உனக்கு? ஊரில் இருக்கவன் பூரா கோடிக்கணக்காக பணத்தை போட்டு படம் எடுப்பான், அதை பூரா கையில் ஊற்றணும்னு உன் தலையில் எழுதி வச்சுருக்குது, அதை வச்சு பழகணும்னு இருக்குது. நீ எதுக்கு போய் ஒரு படம் எடுத்து அவனுக்கெல்லாம் கண்டென்ட் கொடுக்குற? இல்லைண்ணா, கதை நல்லாவே இருக்குண்ணே. நீ எப்படி எடுத்தாலும் நான் கழுவி ஊற்ற போகிறேன், அப்புறம் எதுக்கே உனக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு 10 நிமிஷம் திட்டியிருப்பார். பக்கத்துலேருந்து பார்த்துட்டே இருந்தார தவிர ஒரு தட்டு கூட இல்லை. 10 நிமிஷம் போயிருக்குமா அந்த சீனு? பக்குன்னு ஆகிப்போச்சு. நான் அடுத்த மாதம் ஷூட்டிங் போகிறதா இருந்தேன். அப்புறமா என்ன வேலை பார்த்தேன். சரி, நம்ம நன்மையில் நம்ம மேலே அக்கறை உள்ளவர் அப்படி சொல்கிறாருன்றனால நான் மறுநாள் ஆஃபீஸுக்கு போனேன். ஆஃபீஸுக்கு போனோடனே பசங்க கேட்டாங்க, ஆனால் நம்ம என்றைக்கு நான் ஷூட்டிங் போகிறோம்? கண்டிப்பாக 3 மாதத்துக்கு போல பண்ணிட்டேன். கதையை சரியாக நம்ம ஃபைன் டியூன் பண்ணிட்டு போகலன்னா நம்மளை பிறந்துருவானுங்க அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு நான் நிறைய பேரை பார்த்து கதை சொல்ல ஆரம்பித்தேன். அதில் தயாரிப்பாளர் மோகன் நடராஜன் சார், நான் அவர்கிட்ட வேலை பார்த்தேன். அவர் எதுவாக இருந்தாலும் சரியாக சொல்லிடுவார். அவர்கிட்ட போய் கதை சொன்னேன். அந்த மாதிரி அது ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு டெய்லி நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே சுப்பிரமணிய சிவா சார் ஃப்ரீயாக இருப்பார். அவரை வந்து பார்ப்பேன். பார்த்துட்டு ஒரு 12 மணிக்கு மவுண்ட் ரோட்டில் போய் டீ குடிப்போம். ஒரு 2 மணிக்கு பீச்சில் போய் டீ குடிப்போம். 4 மணிக்கு வேற எங்கேயும் டீ கிடைக்காது, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் தான் கிடைக்கும். அங்கே வந்து குடிப்போம். இன்றைக்கி யார் யாரை பார்த்தேன், யார் யாரை பார்க்கணும் ஒரு லிஸ்ட்டு சொல்லுவேன், என்ன சொன்னாங்கன்றதையும் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு பொறுமைசாலியை நான் பார்த்தது கிடையாது. கேட்டு கூடையே சுற்றிட்டு இருப்பார். ஒரு நாள் நான் எல்லாத்தையும் கதை சொல்லிட்டேன், நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாத்துலேயும் கதையை சொல்லிவிட்டு ஒரு நாள் நான் அவர்கிட்ட கேட்குறேன், சார் வேறு யார்ட்டே கதை சொல்ல வேண்டியிருக்கா சார் உங்கள் சர்க்கிள்னு? சார், அவர் டைமிங்கே இப்படி தான் இருக்கும். சார், குழந்தைய குளிப்பாட்டி அழகுப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குது, குழந்தைய குளிப்பாட்டி கொள்றதுன்னு ஒன்று இருக்குது, குளிப்பாட்டி கொள்ளுறாங்க சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் அந்த டிஸ்கஷன் நிறுத்திட்டு ஷூட்டிங்கை பற்றி பிளான் பண்ண ஆரம்பித்தேன். இந்த படத்தை ஷூட்டிங்கை தள்ளி போட்டதில் பெரும்பெருமை நடிகர் ஆர்கே அண்ணனுக்கு தேரும். இந்த படம் இனி ஷூட்டிங் போகலான்ற முடிவு எடுத்தவர் சுப்பிரமணிய சிவா சார் தான். அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிரசாத், நான் வந்து நைட்டெல்லாம் நல்லா யோசித்து நல்லா வந்து ஒரு சீன் சொன்னேன்னா கேட்டுட்டு எப்படி பாருக்கு அப்படின்னு சொன்னால் பிரசாத் சொல்லுவாப்பில், நல்லா இல்லை சார், ரொம்ப மொக்கையாக இருக்குது சார். இல்லைப்பா, நல்லா லைவாக இருக்குல்ல அப்படின்னு. சார், நம்ம டாக்குமெண்ட்ரி எடுக்கலையே சார், சினிமாலாம் எடுக்கிறோம் அப்படின்னு. அப்பல நீங்கள் அதை அப்படியே எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நீங்கள் டப் பண்ணீங்கன்னு வச்சிங்களேன், நீங்களும் ஒரு டைரக்டராடா, படம் மேலே எடுக்கிற கரெக்டாக உட்கார சிங் பண்ணிங்கன்னா அந்த மாதிரியே இருக்கும். அந்த மாடுலேஷனில் இப்போ சொல்லுவாப்பில. அப்படியே திரும்பி அச்சு பார்த்தோன்னா அவர் சொன்னதை அப்படியே சாஃப்ட் வெர்ஷனில் சொல்லுவாப்பில. கொஞ்சம் மொக்கையாக தான் சார் இருக்கு அப்படின்னு அப்பல. டக்குன்னு சிவாவை பார்த்தோன்னா டக்கு டக்குன்னு பேப்பரில் எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிருவார். என்ன சொல்கிறது தெரியாது அவருக்கு, ஏஞ்சி போயிடுவார். அப்புறமா நான் தனியாக இருக்கும்போது சொல்லுவார், சார் பசங்க எது சொன்னாலும் நம்ம நல்லது தான் சார் சொல்கிறானுங்க அப்படின்வார். இப்போ 3 பேருமே சேர்ந்து ஒரே விஷயத்தை தான் வேறு வேறு மாடலேஷன் சொல்லுவாங்க. அர்ஜுன் இருக்கானே, அவன் வந்து நம்ம கடைக்குட்டி, நான் சினிமாவுக்குள்ளே யாரையுமே விட மாட்டேன், யாராவது சினிமாவுக்கு வேணா வேறு அதை போங்கடான்னுவேன். ஏற்கனவே வந்து கெட்டு போயிருக்கானே அவனை வச்சுக்குவேன், நம்மளால் ஒருத்தர் வந்து கிடக்கூடாதுன்றக்காக நான் சேர்த்த ஒரே ஒரு ஆள் அர்ஜுன் ஒரு ஆள் தான். அவன் வந்து ரெசியூம் கொடுத்துட்டான், என்னை பார்க்குறான். முத முதல்ல இப்போ மீசன்லாம் முளைச்சிருச்சு அவனுக்கு, சின்ன பையன். ஏய், எதுக்குடா சினிமாவுக்கு வந்தேன்னு கேட்டேன். சினிமான்ற இன்ட்ரெஸ்ட் சார், உங்கள் வீட்டில் விடுவாங்களாடாங்க, வீட்டில் தான் சார் அனுப்புனாங்கண்ணா. அதனாடா புது குடும்பம்? ஆமாம் சார், விஸ்காம் படிச்சிருக்கேண்ணா.
ஓ, அதை நான் ரிசீவ் பார்க்கல. பார்த்தா அவனுக்கு எல்லாமே தெரியும், எங்களுக்கு தான் எல்லாம் தெரியாது. அவனுக்கு எல்லாமே தெரியும், விஸ்காம் படிச்சிருக்காங்கல்ல, இங்கே வந்து இன்னும் நல்லா பழகிட்டான். இன்னும் சில தம்பிங்க இருக்காங்க எங்களுக்கு ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணவங்க. காமராஜ் இப்போது அடுத்தபடியாக வேலுப்பிரபாகரன் சார் கூப்பிட போகிறேன். அவரை பற்றி சொல்லணுன்னா, அவரை வந்து ரொம்ப கரடு முரடான ஆளாக தான் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் கூட பழகினா தான் அவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும். நம்ம படத்தில் பண்ணியிருக்காரு, அவர் இவ்வளோ நல்ல நடிகர்னு அவர் நம்ம படத்தில் நடித்த பிறகு தான் தெரியும். நாங்கள் இந்த படத்தில் வந்து நடிகர்கள்லாம் வந்து கூப்பிட்டு போய் வச்சுட்டு யாரையுமே மேக்கப்லாம் போடல. ஒரு 50 வயசு ஆளை கூப்பிட்டு போய் 25 வயசு ஆக்கிறது, 25 வயசுக்காரன் 70 வயசு ஆக்கிறது, அந்த வேலையெல்லாம் பார்க்கல. அப்படியே கூப்பிட்டு போய் நிற்க வச்சா அப்படியே இருப்பானா? ஒன்றுமே இல்லை. அப்படியே நரேன் சார் பாருங்கள், போலீஸ் அதிகாரி மாதிரி இருக்காரா இல்லையா? அந்த மாதிரி இதுக்கு எதுக்கு ஒரு மேக்கப் போட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி மெனக்கடலை அப்படியே தத்ரூபமாக இருக்கணும்னு நினச்சோம். அதில் வேலுப்பிரபாகரன் சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, அவருக்கு அந்த கேரக்டர் அவர் ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்ட பிறகு அதில் ஒரு வசனம் இருக்குது, இந்த வாயாக இதை பேசி அப்படின்னு கேட்பீங்க. நாரவாய் இது எப்படி பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. அந்த எனக்கு எழுதிட்டு இதை மாற்றிக்கலாமான்னு கூட கேட்டாங்க. இல்லை சார், நீங்கள் டைரக்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்கணும் அப்படின்ட்டார். சரி, அது அது ஒன்று. இன்னொன்று, என்கிட்ட வந்து ஒரு கதை ஒன்று சொன்னார். என்னை வந்து இப்போ நான் சுப்பிரமணிய சிவா சார், இப்போ சமீபத்தில் கூட போய் பாரதிராஜா சாரை பார்த்தோம் ஒரு மாதத்துக்கு முன்னால். டே சாட்டா, உன் படம் முடிச்சிச்சுன்னு கேள்விப்பட்டேன், உன் படத்தை போடு, நான் ஒரு ப்ளூ சட்டையை போட்டு வந்து உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னாரு பாரதிராஜா சார். இந்த மாதிரி பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து வேலுப்பிரபாகரன் சார் என்கிட்ட ஒரு கதை சொன்னார், அந்த கதையை மட்டும் நான் படமாக்கிட்டேன்னா படத்தை பார்த்துட்டு வரவன் எல்லோரும் ஆளுக்கு ஒரு கருப்பு சட்டை வாங்கி போட்டு சுட்டுவான். அந்த மாதிரி இருக்கும் படம். அந்த கதையை கேட்டாச்சு. கேட்ட உடனே எனக்கு இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் சார்னு கேட்டேன். அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அப்படியே சைஸாக நைஸாக பேசி அந்த கதையை நான் எழுதி வாங்கிட்டேன். அவரை புத்திசாலி நினச்சிங்களேன், அவ்வளோலாம் புத்திசாலி கிடையாது, ஈஸியாக ஏமாற்றிடலாம். சார் வாங்க சார், பேசுங்க. இந்த படத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சுமாராக ஒரு 65 வயசில் ஒரு நடிகை எங்களுக்கு தேவை. அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு குப்பத்தில் இருக்கவங்க, மீன் வியாபாரம் பார்க்குறவங்க, அந்த லுக் இருக்கணும். அவங்க ஒரு சின்ன வயசில் அழகாக இருந்திருக்கணும். இப்போ 65 வயசில் எப்படி இருப்பாங்களோ சின்ன வயசில் அவங்க அழகாக இருந்திருக்கணும். அந்த கேரக்டர் அப்படி தான் அவங்களுக்கு. என்ன, சின்ன வயசை பொறுத்து ஒரு கதையும் இருக்குது அவங்களுக்கு. அப்போது நாங்கள் ஒரு நடிகையை தேடினா, தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, நான் அதை 10 வருஷத்துக்கு முந்தைய சந்திச்சிருக்கிறேன். தமிழ் சினிமாவில் வயசான நடிகை யாராவது இருக்காங்க? யாருமே இருக்க மாட்டாங்க. பார்த்துருப்பீங்க, யாருக்குமே தலையில் டை அடிக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து அம்மா வயசானாலும் அக்கா வயசத்துக்கு நடிக்க வர மாட்டாங்க. இது ஒரு பிரச்சனை இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து ஒரு அனுபவம் என்னென்னா, நான் ஒரு படத்தில் நான் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். அந்த படத்தில் ஒரு ஹீரோ, ஹீரோவுக்கு ஒரு அப்பா, அப்பா வந்து பிரபு, அப்பாவுக்கு இன்னொரு அவருடைய அப்பா, அவர் தாத்தா, அது வந்து நடிகர் ரவிச்சந்திரன் அந்த கேரக்டர் பண்ணுறாரு. இப்போ நடிகர் ரவிச்சந்திரனுக்கு பேராக வந்து எங்களுக்கு ஒரு நடிகை வேணும். அப்போ நாங்கள் போயிட்டு டைரக்டர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ஒரு நடிகை சொல்கிறாங்க, நான் மேனேஜர்ன்றதுனால நான் தான் அவங்ககிட்ட டேட் டைம் வாங்கி அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் கதை சொல்ல போனோம். இந்த கதை சொல்ல வந்தது சுகுணகுமார்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சாருடைய அசிஸ்டண்ட்டு, அவரும் நானும் தான் போகிறோம். போனால் அந்த அம்மா இருக்காங்க, இவ்வளோ பெரிய ஹால், அவங்க அந்த கடைசியில் உட்காந்துருக்காங்க, நான் இந்த கடைசியில் உட்காந்துருக்கேன். வந்துட்டாங்க, உட்காந்துட்டாங்க. என்ன கதை, என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டாங்க. அம்மா அவர் தான் சொல்கிறாரு, சுகுணகுமார் ரொம்ப குசும் பிடிச்சவர். அவர் சொல்கிறாரு, ஒரு பையன், அவருக்கு ஒரு அப்பா, அப்பா வந்து பிரபு, ரவிச்சந்திரன் தாத்தா, அவருக்கு ஒய்ஃபா நீங்கள் அப்படின்னோடனே அவங்க யோசிச்சுட்டு, ஒரு பையன், அவருக்கு அப்பா, அவருக்கு தாத்தா, தாத்தாவுக்கு ஒய்ஃபா, அப்போ நான் பாட்டியா? நாங்கள் இப்போவும் நீ பாட்டி தான்ட்டாரு. என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, அந்த அம்மாங்களும் உட்காந்துருக்காங்க.
எனக்கு சிரிப்பு வருது. அவர் சொல்லிட்டு கம்மன் இருக்காரு, இப்போ நீ பாட்டி தான்ட்டார். நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். நான் பாட்டி கேரக்டர்லாம் பண்ணுறதில்ல, ஏன்னா நான் டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் ஃபாரின்லாம் போய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அதான் அப்படி தான் சும்மா விட்டேன் நான் இருந்தாலே. ஆமாம் ஆமாம், கைகாலெலாம் நடுங்குது, பார்த்தா டான்ஸ் மாதிரி தான் இருக்குது. எனக்கு நல்லா கேட்குது, அவங்களுக்கு கேட்கல. நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன் சிரிக்கிறீங்கன்றாங்க அந்தம்மா. இல்லை இல்லைம்மா, இல்லை நான் பாட்டி கேரக்டர் பண்ணுறதில்ல அப்படின்ட்டாங்க. அதோடு வந்துட்டான். அப்புறம் கேஆர் விஜயம்மா நடித்தாங்க அந்த வயசில். அவங்கள நான் தான் ஃபாலோ பண்ணிக்குவேன் அந்த அந்த படத்தில் ஃபுல்லாக. அப்போது இந்த படம் பண்ணும்போது எனக்கு அதே பிரச்சனை வருது. தலை சொந்த முடியாக இருக்கணும், வெள்ள முடியாக இருக்கணும், அவங்க தான் அந்த கேரக்டர் பண்ணணும். அது கருப்பு முடியல, வெள்ளை டை அடித்து பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால் ஒரு அம்மாவை தேடினா தமிழ் சினிமாவிலே கிடையாது. அப்போது நம்ம தம்பி எளியராஜங்கப்பா, எளியராஜ் அவர்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏன்னா எனக்கு புதுசாக ஒரு அம்மாவை எடுத்து பண்ணுறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை, தைரியம் இல்லை. ஏன்னா நம்ம பெரிய க்ரௌடு வச்சுட்டு பண்ணுறோம், அவங்க வந்து சொதப்பிட்டாங்கன்னா கஷ்டம். சினிமா கேமரா பார்த்து பயப்படக்கூடாது, சினிமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் அப்படி ஒரு ஆள் வேணும் போது டான்ஸர் அவர் எளியராஜாப்பா, நீங்கள் பாப்பா. அவர் தான் சொன்னார், ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க டான்ஸர், அவங்களுக்கு ஒரு 65 வயசு இருக்கும், 14 வயசுலேருந்து சினிமாவில் ஆடிக்கிட்டு இருக்காங்க, கேமராவெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டாங்க அப்படின்னாரு. அப்படி தான் விஜய மாமியை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு. விஜய மாமி எங்கே இருக்கீங்க, வாங்கம்மா. எளியராஜ் இந்த படத்தில் ஒரு கேரக்டர், ஒரு பாஸ்டராக வருவார். எப்படி இருக்கார் இவர், என்னப்பா சார், என்னென்னமோ தாயத்தில் கட்டி. அப்புறம் படத்தில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பாஷை பிரச்சனை இருக்குது, அவங்க கர்நாடகாக்காரங்க. இன்னொன்று, அவங்களுக்கான வழியை அவங்களே சொன்னால் நல்லா இருக்காது, கூட இருக்க ஒரு கேரக்டர் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு மெட்ராஸ் பாஷை அவங்க பேசணும் சரியாக அப்படின் போது, அதுக்கு ரொம்ப சரியான ஆள் எப்படி திருப்பி போட்டாலும் அவங்க தான் வருவாங்க. அக்கா பசி சத்யா அக்கா, அவங்க தான் இன்டர்வலையும் முடிப்பாங்க, படத்தையும் முடிப்பாங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசி முடித்த உடனே இதே போல் கை தட்டுவீங்க. வாங்கக்கா, உங்களுடைய விமர்சனங்களை நீங்கள் யூடியூப் அவங்கவுங்க இதுக்கு ஒரு ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ உங்கள் விமர்சனங்களை போட்டிங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு இவ்வளோ மேலே வந்ததுக்கு முழு முதல் காரணம் என்னுடைய ஃபாலோவர்ஸ் தான். என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு இந்த இடத்துல முழுமையான ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு கேரக்டர், அது ரெண்டு சீன் தான் வரும். அந்த சீன், அந்த கேரக்டர் வந்த உடனே அடுத்த சீனில் அதுக்கு டைலாக் கிடையாது, அந்த கேரக்டரை மறந்துடுவோம். அது முதல் சீன் வரும்போது, அதுக்கப்புறம் அடுத்து திடீர்னு அந்த கேரக்டர் மறுபடியும் என்ட்ரி ஆகும், ஓ அவன் இவன் இல்லை அப்படின்னு நமக்கு டக்குன்னு ரிஜிஸ்டர் ஆகணும். அந்த முகம் அங்கே பார்த்தோமே, அந்த மூஞ்சி தானேன்னு நமக்கு ஒரு வாட்டி பார்த்ததுலேயே ஞாபகம் இருக்கணும். அப்படி ஒரு முகம் எனக்கு வேணும் அப்படின்னு தேடினா, அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது மான்ஸ்டர்னு அப்போ வந்த படங்களில் படத்தில் பார்த்தீங்கன்னா அனில்குமார்னு ஒருத்தர் நடிச்சிருப்பார். அவரை தொடர்பு கொண்டால் அவர் பெங்களூரில் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. அவரை நான் தொடர்பு கொண்டு பேசும்போது சம்பளம் எல்லாமே பேசிட்டேன், அவர் கேரக்டர்லாம் சொல்லிட்டேன். சார் அதை பேமெண்ட்டு எப்படி அப்படின்னாரு. வாங்க சார் கொடுத்துட்றோம் அப்படின்னேன். இல்லை இல்லை, நான் வர்றேன், அவரை பற்றி நமக்கு தெரியாது, அவருடைய மனைவியும் ஒரு பெரிய நடிகை, அவங்க இங்கே வந்து பொன்னியின் செல்வன் ஆடிஷனுக்கு வர்றாங்க, நான் அப்போ அவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அணில வேங்க, வாங்க வாங்க. அங்கே நடந்தது என்னென்னா, அவங்கள துணைக்கு இவர் கூப்பிட்டு வந்தார். இவரை செலக்ட் பண்ணிட்டாங்க, அவங்கள செலக்ட் பண்ணல. இவரை செலக்ட் பண்ண முடுவாங்களா? அப்புறம் ஷூட்டிங்கில் நல்லா எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி பண்ணி கொடுத்தாரு. நான் சொன்னேன் கண்டிப்பாக சம்பளம் கொடுத்துருவோம், வந்திருக்கேன் சார் அப்படின்னா. அவர் நம்பினாரா நம்பலையான்னு தெரியல. மூணாவது கால் ஷீட் போயிட்டுருக்கு, காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலையில் 4 மணி வரைக்கும் போயிட்டுருக்கு. அப்போ இவர் சீன் முடிஞ்சது, நான் அவர்கிட்ட பணத்தை கத்தையாக எடுத்து கையில் கொடுக்குறேன். அப்போ குப்பை லாரி வந்துச்சு, குப்பை லாரிலேருந்து இறங்கி அந்த குப்பைன்ற தொழிலாளர்கள் வந்தாங்க. வந்துட்டு என் கூட நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க. நான் ஒரு பெரிய டேரக்டர் கூட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் போட்டிருக்கு அப்படின்ட்டு அப்புறம் சொன்னார். அந்த காசை கையில் வாங்கிட்டு
கையை பிடிச்சிட்டு ஏதாவது பணத்தை நான் டைட்டாக கேட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இது வரைக்கும் 20 படம் நடிச்சிட்டேன். இந்த படத்துக்கு தான் சொன்ன டைமில் பேமெண்ட் வாங்கியிருக்கேன் நான். நன்றின்னு பலமுறை சொன்னார் எனக்கு. ஆனால் அந்த நன்றியை தான் அவர்கிட்ட சொல்லிவிடுங்க. அவர் தான் எங்கள் தயாரிப்பு தயாரித்து பாடணும். அடுத்தபடியாக ஒரு படத்தில் ஒரு முக்கியமான ஒரு பிளாக்கு, ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு சீனு, அதுக்கு ஒரு பெரிய ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் மாதிரி ஒரு செட்டப் வேணும் எங்களுக்கு. அது அந்த மாதிரி லொக்கேஷன் மெட்ராஸில் இல்லை. இருக்கிற லொக்கேஷனில் கேட்டால் பாம்பு பிளாஸ்ட் அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு லொக்கேஷன் மட்டும்தான் எங்களுக்கு கிடச்சிது. அந்த லொக்கேஷனில் இருக்குது, கிடைக்கல. அது அங்கே சொல்லிட்டாங்க ஒரு வத்தி குச்சி கூட கொளுத்தக்கூடாது, பாம்பு பிளாஸ்ட்லாம் நடக்காதுன்ட்டாங்க. ஆனால் லொக்கேஷன் பர்மிஷன் வாங்கிட்டோம். நான் மாஸ்டர் தம்பி அரிதினேஷ் வாங்க சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஏன்னா ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுப்பாங்களேண்ணா, நான் அதுக்குள்ளே எடுத்து முடிச்சிடறேண்ணா, அதுக்கப்புறம் வேணா இப்போ போலீஸ்கிட்ட போவாங்களா, அது பார்த்துக்கலாம் அப்புறம். நானும் அப்படியே ஜீப் வரையும் ஏற்றிட்டு போயிடுவாங்க நம்பணும் நான், ஏன்னா வேறு வழி இல்லை எங்களுக்கு. அந்த சீன் எடுத்து ஆகணும் படத்தில், அது அது இல்லாமல் படமே எடுக்க முடியாது. தம்பி அதை வந்து எடுத்த விதம் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி காலையில் 7 மணி கால் ஷீட் போட்டிருக்கோம், 500 பேர் க்ரௌடு. அன்றைக்கி மழை, ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிடலாமான்னு பிளான் பண்ணுறோம். டேய் அந்த பாட்டில் எடுத்துனோங்கடா அப்படின்னாப்புல, கேமரா ஆன் பண்ணு, 2 கேமராவை இன்று எடுத்தாப்புல பாருங்கள், இப்படி எடுத்துட வேண்டியதான்னு முடிவு பண்ணிட்டோம். அன்றைக்கி மட்டும் தம்பி அரிதினேஷ் இல்லைன்னா அன்றைக்கி எங்களுக்கு குறைஞ்சது ஒரு 10 லட்சம் ரூபா நஷ்டம் இருக்கும். தைரியமாக துணிச்சலாக அவர் பாட்டுக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, வர்றதை பார்த்துக்கோன்ட்டு நாங்களும் எடுத்தோம். வேறு மாஸ்டராக இருந்தால் ரொம்ப கம்ஃபர்டாக இருக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கும் அப்படின்ட்டு பண்ணாப்புல. ரொம்ப தம்பிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பேசுங்க. நான் கொஞ்சம் தைரியமாக பேசணும். இன்னும் ஒரு வெற்றி படமாக மேலும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னா, ஏதாவது மேற்கொண்டு உங்களுக்கு ஷூட் பண்ணணும், ரீஷூட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். எத்தனை 100,000 செலவானாலும் பரவாயில்ல, 1,00,000 செலவானாலும் பரவாயில்ல, 10 நாள் ஷூட்டிங்னாலும் வைங்க அப்படின்னாரு. எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா ஒரு சின்ன சைஸ் படம், எனக்கு தெரியும் இந்த படம் வந்து சென்சார்லாம் போய் முட்டிக்கிட்டு நிற்குன்றதுலாம் எனக்கு தெரியும். ஒரு பெரிய செலவை இழுத்து விட்டுட்டோம்னா அது வந்து அப்புறம் பட்ஜெட்டில் போய் ஏறிக்கும், அப்புறம் அது வட்டி கணக்கு போட்டால் அது பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுனால நான் ஐயோ இதுவே போதுண்ணே, நான் நம்பிக்கையோடு பண்ணேன், இது இவ்வளோ இருந்தால் போதுன்னு பண்ணியிருக்கேன், அப்புறம் நானே அந்த முடிவை மாற்றிக்கிட்டால் தப்பாக இருக்கும். அதனால் நான் இதுவே போதுன்றதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். கடைசி வரைக்குமே அவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தார், நீங்கள் மறுபடியும் எடுக்கிறதுனா கூட எடுங்க, படம் ஒரு வெற்றி கிடைக்கிறது கஷ்டம், அதை முழுசாக நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். வேணவே வேணான்னுட்டேன். சரின்ட்டு அப்புறம் நம்ம சென்சாரில் போய் மாட்டிக்கிச்சு படம். மொதல் நாள் படத்தை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ரெஃப்யூஸ் பண்ண உடனே அந்த இடத்துல ஒரு சின்ன வாக்குவாதம் மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன். சரின்ட்டு நானும் அண்ணனும் வெளியே வந்துட்டோம். கூட எங்கள் சந்தோஷ் சாரும் நிருபமா மேடம்லாம் இருந்தாங்க. அப்புறம் அடுத்து என்ன அப்படின்னு ஒன்று, வண்டியை நேராக தாஜ் கோரமண்டலுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி லஞ்சு தாஜ் கோரமண்டலில், அன்றைக்கி தான் நான் முத முதல்ல தாஜ் கவர்மெண்ட்லேயே சாப்பிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அங்கே தான் இருப்பார் அவர், எப்போவுமே தாஜ் கவர்மெண்ட்டில் தான் இருப்பார் ஒரு தொழில் விஷயமாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நாங்கள் பெங்களூர் போகிறோம். பெங்களூரில் போயிட்டு ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கிறேன். அந்த ரூம் வாடகை 5,000-6,000 ரூபா இருக்கும். எதுக்கு இவ்வளோ பயங்கரமாக இருக்குது இந்த லாட்ஜு அப்படின்னா, இல்லை இது கொரோனானால இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கானுங்க, இல்லைன்னா இது 5,000 ரூபா வாடகைன்னாங்க. அடுத்து பாம்பேக்கு போனோம். பாம்பேயில் போனால் நான் தங்கியிருந்த ரூம் வாடகை 17,000 ரூபா. நான் அங்கேருந்து பார்த்தா ஜுகு பீச் தெரியுது, ஷாருக்கான் வீடு தெரியுது. 17,000 ரூபா வாடகை. இன்னும் அடுத்த லெவல் போயிருந்தால் டெல்லிக்கு போயிருப்பேன், அதோட திருப்பி அனுப்பிட்டாங்க. அடுத்து டெல்லியை பார்க்குறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்புறம் நாங்கள் நிறையா படத்தை வந்து எல்லா ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புங்க, உலகம் பூரா எல்லா நாடுகளும் போவோம்னு சொன்னார். ஆனால் தொடர்ந்து கொரோனா வந்ததுனால பல நாடுகளில் விர்ச்சுவலாக தான் இப்போ ஃபெஸ்டிவல்லாம் போய்கிட்டுருக்கு. இல்லைன்னா அன்ன புண்ணியத்தில் நான் எல்லா நாடையும் சுற்றி பார்த்துருப்பேன். அண்ணா வாங்கினேன். தயாரிப்பாளருக்கு நன்றி. இந்த அண்ணா ஒரு விஷயம் சொன்னார், படத்தை நாங்கள் 18 நாளில் எடுத்தோன்னா எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் எடுத்துருக்குறோம். நாங்கள் பண்ண பிளானில் தான் அது 18 நாளில் முடிஞ்சது தவிர, அது படத்தில் நீங்கள் எந்த காம்ப்ரமைஸும் பார்க்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒரு 150 க்ரௌடு ஆர்டிஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு 500 பேர் இப்படிலாம் வச்சு தான் படம் எடுத்துருப்போம். அப்புறம் இப்போ இந்த படம் எங்களுக்கு தள்ளி போயிடுச்சுன்றதை பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போது. ஏன்னா இப்போ இருக்கிற சினிமாவை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின்னு. கொரோனாவுக்கு முன் வந்து நம்ம 250 படம் எடுப்போம் வருஷத்துக்கு,
ஒரு 10 படம் நல்லா இருக்கும், 240 படம் குப்பை படமா தான் இருக்கும். இது நான் சொல்லலை, இதே மைக்கு நிறைய கேட்டிருக்குது. வர்ற தயாரிப்பாளர்லாம் அவங்களே மேடையில் ஏறி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தது தான். வருஷத்துக்கு 10 படம் தாங்க ஓடுதுன்ட்டு. இனி அந்த லெவல் மெயின்டைன் ஆகுமானு கூட தெரியல நமக்கு. ஏன்னா ஒரு 2 வருஷமாக தேங்கி போச்சு படங்கள்லாம். அந்த குப்பைலாம் இனிமேல் தான் வரப்போகுது. உடம்பை இரும்பாக்கிக்கிட்டு தான் இனி நம்ம தேட்டருக்கு போகணும். இதுக்கு இடையில பேரலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேரளா சினிமா பார்த்தீங்கன்னா, அவங்க எங்கே போயிட்டாங்க? இந்த கொரோனா கேப்பில் நமக்கு புது விஷயமான ஓடிடி வேற வந்துடுச்சு. ஓடிடியில் எல்லாருமே வந்து மலையாள படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடியன்ஸ் வந்து நமக்கு முன்னே போயிட்டான். இன்னைக்கு நம்ம படைப்பாளிகளுக்கு முன்னே அவன் போயிட்டான். ஆனால் இவங்க இன்னும் பின்னால் தான் இருக்கிறாங்க. இப்போ ஆடியன்ஸோடைய ஸ்பீடுக்கு நம்ம படம் கொடுக்கணும். இந்த வகையில் என்ன சந்தோஷம்னா, நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக படத்தை எடுத்துட்டோமோ அப்படின்னு நாங்கள் நினைக்க தேவையில்ல. இன்னைக்கு ஆடியன்ஸுக்குள்ள டேஸ்ட்டுக்கு நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய படமாக இருக்கும். இன்னைக்கு கண்டென்ட் தான் ஜெயிக்குதுன்னு பலமுறை ப்ரூவ் பண்ணிடுச்சு. நான் ரோட்டில் நடந்து போகும்போது பெண்கள் என்கிட்ட கேட்குறாங்க, ஏதாவது 4 மலையாள படத்து பேர் எழுதி கொடுங்க, நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே அது ஆச்சரியமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி படங்கள் நீங்கள் பாருங்கள், எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த படத்துக்கு எவ்வளோ என்கொயரி வந்திருக்குன்ட்டு. நிச்சயமாக வியாபார ரீதியான வெற்றி இந்த படம் அடைஞ்சிருச்சு. இப்போவே விமர்சன ரீதியான வெற்றியை படம் வெளியான பிறகு நீங்கள் பார்ப்பீங்க. இங்கேயே நம்ம அந்த என்ன முக்கியமான ஆட்கள்லாம் பார்த்துட்டாங்க படத்தை, ரொம்ப நல்லாயிருக்குன்னு போட்டிருந்தாங்க. நீங்களும் ரிலீஸுக்கு முன்னே பார்க்க தான் போகிறீங்க. நிச்சயமாக இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையுன்ற நம்பிக்கை எங்களுக்கு ரொம்பவே உறுதியாகிட்டு போகுது. இந்த சமயத்தில் நம்ம எல்லாருக்கும் மறுபடியும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். சீனிவாசன் சார் வந்திருக்காரு, நான் ஒரு மேடைக்கு அழைக்க முடியட்டோம். அது நன்றி சார், படத்தில் ஒரு கலெக்டர் கேரக்டர் பண்ணியிருந்தார். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம அன்பு நம்ம இன்ஜினியர் இறந்துட்டார் இல்லைங்களா. அவர் வந்து ஏவிகே ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணவர். அவர் இறந்த பிறகு அவர் ஃபேமிலி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ விசாரித்தா, மாதம் 15,000 ஏவிகே ஸ்டுடியோலேருந்து அவர் குழந்தைங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் பணம் அனுப்புகிறாங்களாம். அந்த ஒய்ஃபுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்டில் வேலை வாங்கி கொடுக்க அந்த முதலாளியே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காராம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வேற நீ இல்லை, அவங்க பயப்படுறத விட நான் பயந்துட்டு இருந்தேன் நம்மளை போட்டு கொடுத்துருவானுங்களே. சரி, வேற எதுவும் பேச வேண்டியிருக்கேன். இந்த படம் எப்படி இவ்வளோ சீக்கிரம் சென்சார் ஆச்சு அப்படின்னா, இதுக்கு பல பேரோட உழைப்பு இருக்குது. நாங்கள் சட்டத்தை நம்பணுன்றது இன்னொரு விஷயம். அந்த சமயத்தில் எங்களுக்கு பெரிதும் துணையாக இருந்த சந்தோஷ், நிருபமா சந்தோஷ், இவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் இந்த சமயத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயம் எங்களுடைய வக்கீல் அம்மா அருண்மொழி அம்மாவுக்கும் நாங்கள் இந்த சமயத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் வக்கீல் அம்மா வந்து இந்த படத்தை என்னத்தை அப்படி எடுத்து வச்சுட்டீங்க, 38 கட்டு கொடுத்துட்டானுங்கன்னு சொல்லிட்டு படத்தை பார்க்கணுன்ட்டாங்க. அந்த டைமில் வந்து கொரோனா பீக்கில் இருக்கிற டைம், அவங்களுக்கு நாங்கள் தேட்டரில் கூட்டும் காட்ட முடியல. அப்போ நாங்கள் ஆன்லைனில் அனுப்புகிறோம் படத்தை. பார்த்துட்டு நாங்களே அவங்கள ஒரு 15 நாள் கழித்து தான் சந்திக்கிறோம். போய் பார்க்கக்கூட முடியல, ஃபோனில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க பார்க்கும்போது சொல்கிறாங்க, இந்த படத்தில் ஒரு ஃபாதர் கேரக்டர் அல்டிமேட்டுங்க அப்படின்னாங்க. அவங்க அந்த 2 மணி நேர படத்துலேயே அதை அவங்க ரசிச்சிருக்காங்க. அது நம்ம அண்ணன் ஸ்னேபா தான் அதை பண்ணியிருக்காரு. இது இந்த படத்தில் ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர், கூட இருந்தே ஒரு குழியை பறிக்கிற மாதிரி ஒரு கேரக்டரு. அந்த கேரக்டர் வந்து காமெடியெலாம் பண்ணால் நிச்சயமாக ஒர்க் ஆகாது. ஆனால் படம் எங்களுக்கே தெரியாது, காமெடி சீன் கூட எங்களுக்கு சரியாக உணரல நாங்கள். ஆனால் படத்தில் பார்க்கும்போது ஒரு கிளைமேக்ஸில் ஒரு கட்டத்தில் அந்த கேரக்டர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கோம். தேட்டரில் எல்லாருமே சிரிக்கிறாங்க, எங்கள் கூட படம் பார்த்தவங்க எல்லாருமே. நான் அவர் சீரியஸாக பண்ண சீனை நான் நல்லா ரசித்து பார்த்தேன். அவர் காமெடியாகவும் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவ்வளோ நல்ல நடிகரை நம்ம நண்பராக வச்சுருந்துருக்கிறோம். அவர் ஒரு தொழில்முறையாக நடிகராக இல்லை, இப்போ சமீபத்தில் தான் நடிச்சிட்டு வர்றாரு. அவரும் இந்த படத்துக்கு பிறகு அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ராஜா கர்ணராஜா அண்ணன் அதே போல் படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரு. இந்த படம் பார்த்தவங்க கேட்பாங்க, எல்லாருமே கேட்டது தான், இந்த பையனை எங்கே பிடிச்சிங்கன்ட்டு. அப்படியே இருக்கானே அப்படின்ட்டு. அது தம்பி ஷான். வாங்க ஷான். இப்போ ஏற்கனவே சில படங்கள் நடிச்சிருக்காரு.
இப்போ சில படங்களில் முக்கியமான கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரை வச்சு நானும் ஒரு படம் பிளான் பண்ணிக்கிட்டுருக்கேன். அதாவது ஒரு நான் இங்கே என்ன பிரச்சனைனா, சில பேர் ரொம்ப நல்ல நடிகர்களாக இருப்பாங்க, அவங்க நமக்கு ஒத்து வருவாங்களான்னு பார்ப்பேன் நான். அவங்க நல்ல நடிகராக இருந்தால் பார்த்தாது, ஒரு டைரக்டர் நடிகராகவும் ஒரு தயாரிப்பாளருக்கான நடிகர்களாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம பழைய பேரை வேணான்னு சொல்லியிருக்கிறோம். அவங்க நம்மளை வேணான்னு சொல்கிறது இருக்கட்டும், நம்மளே வேணான்ட்டோம் அவங்கள. அப்படி ஷான்லாம் நான் வந்து இதுக்கு முன்னே ஒரு படம் பிளான் பண்ணியிருந்தேன். அந்த படத்து ஆடிஷனுக்கு வந்த தம்பி வந்து எத்தனை வாட்டி வந்து கூப்பிட்டாலும் வருவாப்பில்ல, நான் பாட்டுக்கு டைலாக் கொடுத்து பேச சொன்னாலும் பேசுவாப்பில்ல, என்ன சார் ஆச்சு அப்படின்னு நம்மளை தொந்தரவும் பண்ண மாட்டார். அந்தளவுக்கு ஒரு டெடிக்கேஷனான ஒரு ஆர்டிஸ்ட் அவர். இன்னும் அநேகமாக நான் நினைக்கிறேன் ஒரு ரொம்ப ஷார்ட் டைமில் பெரிய ஆளாக வந்துடுவார். அடுத்தபடியாக அண்ணன் துரை ரமேஷ், அவரும் என்னுடைய போன படத்து ஆடிஷனுக்கு வந்தவர் தான். அவர் வந்துட்டு பெரிய நடிகர், அவர் பெரிய நடிகர்ன்றதே அவர் எப்படி விளம்பரம் ஆகாமல் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இப்படி நினச்சதெல்லாம் பேசி எனக்கு சில மெசேஜ் வந்திருக்கு. இப்போ நம்ம படம் ட்ரைலர் அப்லோட் ஆகிடுச்சு இல்லைங்களா, 6:30 அப்லோட் ஆகிடுச்சு. அதுக்கு கீழே இருக்க கமெண்ட் வந்திருக்கு, என் தம்பிங்க அனுப்பியிருக்கிறாங்க எனக்கு, இப்போ வந்திருக்கு, படிக்கலாமா? டே ப்ளூ சட்டை, எத்தனை படத்தை கழுவி ஊத்துற, உன் படத்தில் ஒரே ஒரு சீன் மொக்கையாக இருந்தாலும் மௌனே நீ செத்தடா. எப்படி உன் படத்தை எல்லோரும் கழுவி ஊற்ற போகிறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முன்னாடியே கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஓட்டிட்டியாடா? அடுத்து பாருங்க, இவ்வளோ பேச்சு பேசுறிய, ருத்ரதாண்டவம் படத்துக்கு ஏண்டா விமர்சனம் பண்ணலை அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் கமெண்ட், ஷாலினியும் அஜித்தும் கூட தான் எல்லா இடத்துக்கும் ஒன்றா போகிறவங்க, ஆனால் ருத்ரதாண்டவம் படத்துக்கு ஏண்டா ஷாலினி வரல, ஷாலினி கூட அஜித் வரல அப்படின்னு போட்டிருக்காங்க கமெண்ட்டு. இவங்க பிரச்சனை பாருங்க எதுன்ட்டு, எதை எதோட கோத்து விட்டு அது மாதிரி கமெண்ட் வந்த எடுங்கப்பா. அதாவது இந்த படத்துடைய ஆரம்பத்தில் இருந்த எனக்கு வந்து இந்த படம் சென்னை பேஸ் கதை, சென்னையில் இருக்கிற ஒரு குப்பத்தில் நடக்கிற ஒரு கதை, அங்கே நடக்கிற ஒரு சாவு சம்மந்தமான கதை. அதில் உண்மையாகவே அந்த சாவுல டான்ஸ் ஆடுறவங்க, சாவுக்கு மோல் அடிக்கிறவங்க இவங்க தான் வேணும்னு சொல்லிட்டேன். தம்பி தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அங்கே சாவுக்கு மோல் அடிக்கக்கூடிய தம்பி சரத் வந்திருக்காருங்க. அவர் எத்தனை வீட்டில் போய் சாவு அடிச்சு மோல் அடிச்சிருப்பார், ஒரு சினிமாக்குள்ள மோல் அடிக்கிறாரு. அவர் தொழில் அது கிடையாது, நல்லா பெரிய டெக்னீஷியன். அவர் அடிக்கிற மாதிரிலாம் காது கிழிஞ்சிரும். இவர் வில்லியமே சொன்னார் ஒரு வாட்டி ஸ்டுடியோவுக்கு வந்தோடனே, அவன் அடித்த அடியில் அந்த பல்பு கைண்டு ஊந்துச்சு நான். அந்த மாதிரி ரொம்ப பவராக இருக்கும் அவர் அடி. அவர் வில்லியம் அந்த சரத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். அதுக்கு பிறகு அவர் போகிற இடங்களில் யார் பெஸ்ட்டு டான்ஸர்னு அவருக்கு தெரியல, அவங்கள அறிமுகப்படுத்தி வச்சார். அவங்கள வச்சு நாங்கள் 2 முறை சுடுகாட்டிலே வச்சு ஷூட் பண்ணோம். எடுத்து பார்த்துட்டு அவங்கள மட்டும்தான் செலக்ட் பண்ணி இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்கிறோம். இதெல்லாம் தம்பி தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. இப்போ நீங்கள் பாட்டு பார்த்துருப்பீங்க, என் படன்றதுக்காக நான் சொல்லலை. இதில் இருக்க மியூசிக் நீங்கள் பார்த்தீங்களா, எல்லாம் வந்து பேங்காக் போனால் தான் எனக்கு மூடு வரும், சிங்கப்பூருக்கு போனால் தான் வரும்ன்றால. எங்கள் ஸ்டுடியோ எவ்வளோ பெருசு தெரியுங்களா, ஆம்னி வேன் பார்த்துருக்கீங்களா, அதே சைஸு. ஆமாம், சரியாக என்ன சைஸு வில்லியம்? 9x7 சைஸ் தாங்க. அதில் தான் இந்த படத்துக்கான ஃபுல் மியூசிக் போட்டிருக்கோம். சொன்னால் நம்புவீங்களா? தம்பி தான் அந்த மியூசிஷியன், நான் வெறும் மியூசிக் டைரக்டர் தான். நான் ஃப்ரீயாக விட்டுருந்தா நல்லா போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். மகேஷ் அண்ணன் எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். இப்போது என்னென்னா, எங்கள் ப்ரொடியூசர் வந்து வேறு வேறு பிஸ்னஸ் இருக்கிறதுனால அவர் அதை பார்க்க போயிடுவார். இப்போ நாங்கள் எல்லாமே டீல் பண்ண வேண்டியது மகேஷ் அண்ணங்கிட்ட தான். இப்போ 2 பேருக்கு நடுவில் ஒருத்தர் இருந்தாலே பிரச்சனை தான் இல்லை. அந்த ஆள் தப்பாக இருந்தா, அவர் சரியாக இருந்தால் தான் எல்லாமே ஸ்மூத்தாக போகும். அவர் மட்டும் இல்லைன்னா எங்கள் ப்ராஜெக்ட்டு என்ன ஆயிருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அதில் வேலை பார்த்துருக்காரு. இது நான் இங்கே சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள. மகேஷ் அண்ணன் வாங்கினேன் படத்தில். இது வந்து ஒரு 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 புனகம் சம்மந்தப்பட்ட ஒரு கதைன்றதுனால நான் ஒரு 150 சாவு வீட்டுக்கு போயிருப்பேன். போய் நின்று அது முன்ன மாதிரி இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம போய் கொஞ்ச நேரம் நின்று அந்த சாவு வீட்டிலலாம் என்ன பண்ணுறானுங்கன்னு பார்த்தா, கொஞ்ச நேரத்தில் ப்ளூ சட்டை என்றானுங்க.
சரி உடனே கடையை காலி பண்ண வேண்டியதுதான், கிளம்பி வந்துடுவேன். அதே மாதிரி நான் நிறையா மார்ச்சரிக்கெலாம் பல முறை போயிருந்தேன் இந்த படம் சம்பந்தமாக போகிறதுக்காக. அங்கே ஒரு முறை நான் ஒரு பல வருஷத்துக்கு முன்னே நான் மார்ச்சரிக்கு போயிருந்தேன். அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த படத்தில் ஒரு சீன் வச்சுருக்கேன். அந்த சீனு வந்து தத்ரூபமாக வந்தால் மட்டும்தான் அதை ரசிக்க முடியும், இல்லைன்னா அது தேவையில்லாத சீன் ஆகிடும், படத்தை விட்டு வெளியே இருக்க மாதிரி இருக்கும். அந்த சீனில் நடிக்கிறதுக்கு சரியான ஆளுங்களை ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்தான். அதில் தம்பி வாரியர் சதீஷ் ஒரு ஆள், நான் பேசுகிறேன் நான் மேடையில் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படின்னா. அடுத்தபடியாக அண்ணன் ஆடுகளை நரேன் பற்றி பேசணும். இப்போ இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சீனு, அதில் வந்து எழுதி எடிட் பண்ணி பார்த்த பிறகு தான் எங்களுக்கே பக்குன்னு இருந்துச்சு. 14 நிமிஷம் சீன், ஒரு சீனு செகண்ட் ஹாஃபில் வருது. செகண்ட் ஹாஃபில் 14 நிமிஷம் உட்காந்து பேசிகிட்டே இருந்த யாராவது பார்க்க முடியுமா? ஆனால் படம் பார்த்தவங்க எல்லாமே அந்த 14 நிமிஷம் தான் நல்லா இருக்குனாங்க. அந்த முழு சீனையும் தாங்கி பிடிச்சது நம்ம நிறைய நண்பன் தான். அன்றைக்கி அந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சீன் பேப்பரை எடுத்துகிட்டு போயிட்டேன். அந்த சீன் பேப்பரில் அவருடைய டைலாக் மட்டும் 24 பக்கம் வருது. அதனால் அதை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடணும்னு ஒரு ஒரு நாளைக்கு முந்தைய அவர் ஆஃபீஸில் போயிட்டு நான் அந்த சீன் பேப்பரை கொடுத்து அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் படிக்கிறாரு, இல்லைன்னா அப்படி இல்லைனா இப்படின்னேன்றான். திரும்ப படிக்கிறாரு, அப்படி இல்லைனா இப்படின்னேன்றான். ஏங்க உங்கள் ஃப்ளோரில் நீங்கள் சொல்லிக்கிட்டீங்க, நான் என் ஃப்ளோரில்லாங்க பேச முடியும்ன்றாரு. அதுவே எனக்கு அப்போ தான் தெரியும், நான் என் ஃப்ளோ ஒன்று இருக்கு இல்லையா, அதில் நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ உங்கள் ஃப்ளோக்கு மாற்றுறேன்னு கொஞ்சம் மாற்றிட்டு பண்ணால், அன்றைக்கி வந்து முத்துராமன் இன்றைக்கி வர முடியல, அவர் வழக்கேன் முத்துராமன். அவர் நாளைக்கு இந்தியன் 2க்கு நான் ஷூட்டிங்கு போனோம், என்னை 5 மணிக்கு விட்டுருவீங்களான்னு கேட்டார். நான் விட்டுறேன் சார்ன்னு சொன்னால், அங்கே போய் பார்த்தா அந்த கத்த பேப்பரை கொடுத்தவுடனே அவர் சொன்னார், என்னை உண்மையிலே விட்டுருவீங்களான்னு கேட்டார். இது பூரா இன்றைக்கி எடுக்க போகிறீங்களான்னு கேட்டார். நாங்கள் என்னமோ நம்பிக்கையில் எடுக்க தான் போகிறோன்ட்டோம். அப்புறம் தான் தெரியுது இதை எடுக்க முடியாதுன்ட்டு. ஒரு சில சீனெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நிறைய நான் வர்றாரு. கொஞ்ச நேரத்திலலாம் அந்த சீன் மொத்தத்தையும் முடிச்சிட்டாரு. அதை விட அந்த சீனில் வந்து இறங்கும் போது என்ன ஒரு வாட்டி டைலாக் பார்த்துருவோமா அப்படின்ற எனக்கு அந்த பயம் இருந்தது. ஏன்னா 60 ஆர்டிஸ்ட் காம்பினேஷன், அது மொத்த படமும் அங்கே தான் ஒன்று சேர்கிற இடம். அந்த 60 ஆர்டிஸ்ட்டு இன்றைக்கி மறுபடியும் என்னால் ஒருங்கிணைக்க முடியாது. அப்போது இந்த சீன் மொத்தமே அவர் தலையில் விழுந்துருச்சு. அவ்வளோ பிரமாதமாக பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க. நிறைய நான் வாங்க பேசுங்க.